بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أنبكرية معنا ومعنا بيغلي غنيم سهودر سهودري غلي الله ودي كربيال நம்முடைய குர்ஆனோட வகுப்பு நடைபெற்று வருகிறது. அதை நல்ல முறையில் நாம் படித்து வருகிறோம். நல்ல முறையில் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் அதை பயன்படுத்தி நம்முடைய குர்ஆனுடைய விஷயங்களை விளங்குவதற்கும் அதை முறையான முறையில் கற்பதற்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. குர்ஆனுடைய பரக்கத்தினால் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய இம்மை மறுமையுடைய அனைத்து விஷயங்களும் அல்லாஹு லேசாக்கி தருவானாக. இந்த புனிதமிக்க அல்லாஹுவினுடைய இந்த கலாமிற்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹு பறக்கச் செய்வானாக. அல்லாஹு பேர் தெரிந்த நோய்கள், அறியாத நோய்கள், எல்லா வகையான நோய்களை விட்டும் அல்லாஹும் நம்மையும் இந்த வையகத்தையும் அனைவரையும் அல்லாஹு பாதுகாத்து இறை அச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹு நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உலகின் பால் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லதை பெற்று நல்ல முறையில் வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்கி தருவானாக. குர்ஆனுடைய பரக்கத்தினால் அல்லாஹு நம்ம இதயத்திற்கு நூறையும் இதயத்திற்கு இதயத்தையும் சந்தோஷத்தையும் அல்லாஹு தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம் ஓதிக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் பக்கரா. சூரத்துல் பக்கராவிலிருந்து 103 ஆயத்துக்கள் நாம் ஓதியிருக்கிறோம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில ஆயத்துகள் ஓத வேண்டியிருக்கிறது. அல்லாஹும் தௌஃபீக் செய்வானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم ولو أنهم آمنوا واتقوا لمثوبة من عند الله خير لو كانوا يعلمون ولو أنهم آمنوا واتقوا لمثوبة من عند الله خير لو كانوا يعلمون يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم
ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل الله عليكم من خير من ربكم والله يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل الله عليكم من خير من ربكم والله يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم صدق الله العلي العظيم. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நேரமாக யூதர்களுக்கு எச்சரிக்கையாக அல்லாஹு சொன்ன வசனம், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்தார்கள், அதுபோன்று ஹாரூத்தும் மாரூத்தை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவருடைய விஷயத்தை பற்றி அல்லாஹு சொல்லி காட்டினான். அப்போது இவர்கள் இட்டுக்கட்டி நல்லவர்கள் ஏசக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி அல்லாஹு தஆலா மறுப்பு தெரிவித்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிஹர் மூலமாக ஷைத்தானியத்தை வசப்படுத்தி ஷைத்தானி இஃபிரீத்துகளையெல்லாம் வசப்படுத்தித்தான் ஆட்சி அதிகாரத்தை பெற்றார்கள், அவர்கள் உயர்ந்த தரஜாவை அடைந்தார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த அஹ்ல் கிதாபிலிருந்து யூதர்களுக்கு எதிராக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் மூலமாக மறுப்பு தெரிவிக்கிறான். அதற்கு பிறகு அது தொடராக வரக்கூடிய வசனங்கள், அவர்கள் ஈமான் கொண்டு இறை எச்சத்தை கொண்டவர்களாக அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுவிடமிருந்து அவர்கள் நற்கூலி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போது அவர்கள் ஒன்று ஈமான் கொள்ள வேண்டும், நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை சரியல்ல, அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நேரமாக சொன்ன அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை நீங்கள் ஈமான் கொண்டு நீங்கள் அல்லாஹுவின் இறையச்சமுள்ளவர்களாக நீங்கள் மாறக்கூடியவர்களாக இருந்தால் லமசூபத்தும் மின் இந்தல்லாஹி ஹைர், அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் நல்ல கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலூ ராஇனா வ கூலூ நூர்னா வஸ்மாவு வலில் காஃபிரீன் அதாபுன் அலீம். நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ராயினா என்ற வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடிய முறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயமாக நீங்கள் ராயினா என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அதாவது நீங்கள் சொல்வதை கேட்கிறோம், அப்படி இருக்கும்போது நாங்கள் சொல்வது நீங்களும் கேளுங்கின்ற அர்த்தத்தில் ஒன்று, அல்லது சாதாரணமாக மட்டமான ஒரு வார்த்தை ராயினா என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்று முஃபஸ்ஸர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஏய் வாங்கப்பா அப்படி ஒரு மாதிரி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யார் அந்த அவங்களுடைய கதருக்கும் அதனுடைய ரெஸ்பெக்டினுடைய வார்த்தை அல்ல. எனவே ராயினா என்று சாதாரணமாக அரபி சமூகங்கள் பயன்படுத்துவது தரைக்குறைவான ஒரு வார்த்தை. எனவே நீங்கள் ராயினா என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் உந்துருனா எங்களில் பாருங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் சொல்லுவதை நபியே நீங்கள் கேட்டு இன்ஷாஅல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்ற அர்த்தத்தில் உந்துருனா என்று நீங்கள் சொல்லுங்கள், உந்துருனா என்று சொல்லுங்கள், கண்ணியமான அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்படித்தான் பேச வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தரஜா என்பது உலகில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாருக்கும் அந்த தரஜாவை அவர் கொடுக்கவில்லை. அப்போ அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
பேசும்போது எப்படி பேச வேண்டும், ரொம்ப கண்ணியமாக பேச வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்து காலத்திலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை காலமாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய பிறகாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னிதானத்தில் அந்த ஹுஜ்ரத்து ஷரீஃபா, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முபாரக்கான அந்த பகுதியில் சென்று, நீங்கள் சாதாரணமாக மக்களிடம் பேசுவதைப் போல நீங்கள் பேசக்கூடாது, அந்த இடத்தில் சத்தங்களை நீங்கள் உயர்த்தக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். லா தர்ஃபவு அஸ்வாத்துக்கும் ஃபவுக சௌத்து நபியி கஜஹரி பஅலுக்கும் பஅல்லாஹ். நீங்கள் சூரத்துல் ஹுஜராத் அல்லாஹு சொல்லுகிறான், நீங்கள் சாதாரணமாக மக்களிடம் பேசுவதைப் போல உங்களை சத்தத்தை நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஜ்ரத்து ஷரீஃபாவில் சென்று நீங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள், கண்ணியமில்லாத அந்த முறையில் நீங்கள் செயல்படாதீர்கள், ஒழுங்கீனமாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதன் காரணமாக உங்களுடைய அமல்கள் என்னாகும், வீணாகிவிடும். தஹபத்த அமாலுக்கும் அந்தும் லா தஷ்ஊரூன். உங்களுடைய அமல்கள் வீணாகிவிடும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும். எனவே நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீங்கள் போகும்போது, அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் அழைக்கிற போது கண்ணியமான முறையில் உள்ளுறுனா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்கிறான். நபியே எங்களை பாருங்கள், நாங்கள் சொல்வதை நபியே நீங்கள் கேளுங்கள் என்று என்ன செய்யணும், கண்ணியமான முறையில் நீங்கள் சொல்லுங்கள். ஒலில் காஃபிரின் அதாபு நலீம். நிச்சயமாக இறை மறுப்பாளர்களுக்கு மிக கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததில் மாயவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கித்தாபி வல் முஷ்ரிகீன அன் யுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும். நிச்சயமாக அந்த அஹ்லில் கித்தாபில் இருக்கக்கூடிய நம்பிக்கையற்றவர்கள், அந்த நம்பிக்கையற்றவர்கள் எந்த விதமான நன்மையும் உங்களுக்கு அவர்கள் நன்மையும் அவர்கள் விரும்பவில்லை, அந்த எந்த விதமான நன்மையும் அவர்கள் உங்களுக்காக வேண்டி விரும்புவதில்லை, அதை வல் முஷ்ரிக்கீன் அந்த முஷ்ரிக்குகளும் விரும்புவதில்லை. உங்களுக்கு யுனஸ்ஸல அலைக்கும் மின் ஹைரு மின் ரப்பிக்கும், உங்களை ரப்பிலிருந்து ஏதாவது வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைப்பதை, உங்கள் நன்மை இறக்கப்படுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அவர்கள் விரும்புவதில்லை என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போது உங்களுக்கு அந்த அல் குர்ஆன் மூலமாக உங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கப்படக்கூடிய அந்த வஹியின் மூலமாக உங்களுடைய நன்மைக்காக வேண்டி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் மூலமாக உங்களுக்கு அதனை விளக்கத்தை தந்து உங்களை பண்படுத்துவதை எந்த விதத்திலும் அவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களும், அதுபோன்று அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து இறை மறுப்பாளர்களும் அவர்கள் செய்ய மாட்டார்கள், உங்களுக்கு எந்த நன்மையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இதுவும் அந்த யூதர்களுக்கு எதிராக, அஹ்லுல் கிதாபுக்கு எதிராக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மறுப்பு தெரிவிக்கிறான். நன்மை நாடாத இணை வைப்பாளர்களுக்கு எதிராக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மறுப்பு தெரிவிக்கிறான். எனவே அவர்கள் எந்த விதமான ஒரு நன்மையும் அவர்கள் விரும்புவதில்லை என்பதை அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக வெளிச்சப்படுத்தி காட்டுகிறான். மட்டுமல்ல, வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மன் யஷா. நிச்சயமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவன் நாடக்கூடியவர்களுக்கு அவனுடைய ரஹமத்தை, அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹமத்தை கொண்டு அவன் ரப்பல் ஆலமீன் அவர்களை தேர்வு செய்கிறான். அப்போது எல்லாரும் என்ன செய்ய முடியாது, நபியாக முடியாது, எல்லோரும் ரசூலாக முடியாது, எல்லோரும் சஹாபாக்களாக முடியாது, எல்லோரும் விலாயத்துள்ள இறைநேசர்களாக முடியாது. அல்லாஹும் யார் நாடுகிறானோ அந்த நாடக்கூடியவர்கள் மட்டும்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு வருகிறான். அப்போது அல்லாஹும் ரப்பினுடைய ரஹமத்து, அந்த ரஹமத்தை கொண்டு யாருக்கு அதை கொடுக்க வேண்டும் அவன் விரும்புகிறானோ அந்த ரஹமத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்கிறான். இதெல்லாம் நிச்சயமாக கண்ணியமிக்க சங்கைமிக்க அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிறான். எனவே அல்லாஹு நல்லடியார்களே, நாம் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத்து அவன் படைத்திருக்கக்கூடிய அடியார்கள் மனிதர்களிலிருந்து பல்வேறு முறையில் இருக்கலாம்,
சில வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் இருக்கலாம், வசதி குறைந்தவர்கள் இருக்கலாம், தொழிலில் முன்னேற்றம் உள்ளவர்கள் இருக்கலாம், தொழிலில் பின்னோக்கம் உள்ளவர்கள் இருக்கலாம், அறிவாற்றலில் சிறந்தவர்கள் இருக்கலாம், அறிவாற்றலில் குறைந்தவர்கள் இருக்கலாம். நான் நீங்களும் ஆக முடியாது, நீங்கள் நானும் ஆக முடியாது. அல்லாஹும் யாரை தேர்வு செய்கிறானோ, அந்த தேர்வு செய்யக்கூடியவர்களுக்கு எதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறானோ, அந்த கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் பொருந்தி கொண்டு அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து நாம் மீண்டும் மீண்டும் நாம் கேட்டு பெறுவதற்காக வேண்டி, நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றலில், நமக்கு தந்திருக்கக்கூடிய நிழமத்துகளில், நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கொடைகளில் பொருந்தி கொண்டு அல்லாஹுவிடம் அதிக அதிகமாக நாம் இறங்கிக் கொண்டு, யாரும் மீதும் நாம் பொறாமை கொள்ளாமல், அல்லாஹு தந்திருக்கக்கூடிய நிழமத்தின் மூலமாக இன்று வியாபாரம் நடந்திருக்கிறது. அல்லாஹு தந்திருக்கக்கூடிய நிழமத்தின் மூலமாக அல்லாஹு நமக்கு வெற்றியை தந்திருக்கிறான். அல்லாஹு தந்திருக்கக்கூடிய ரஹமத்தின் மூலமாக நம்முடைய மற்ற அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹு வழிகாட்டுகிறான். எனவே அத்தகைய ஒரு தன்மையை நாம் பெற வேண்டும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது கருணைமிக்க ரப்பல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அவனுடைய கருணை, அவனுடைய மிகப்பெரிய பிச்சை என்று அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத், அவனுடைய ஃபலில் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே அல்லாஹு நல்லடியார்களே, கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, நாம் ஒரு மதரசாவில், நாம் ஒரு ஸ்தாபனத்தில் படிக்கிற போது நமக்கு ஒரு வேளை ஒரு தடவை படித்தால் மிக மிக சீக்கிரமாக விளங்கும். அதே வேளையில் நாம் 10 தடவை படித்த பிறகுதான் என்ன செய்யும், ஒருவேளை நமக்கு விளங்கும். அல்லது மற்றவர் சும்மா பார்த்து கொண்டிருந்தால், அல்லது நம்முடைய உஸ்தாதுமார்கள் டீச்சர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்கிற போதே அவர்களுக்கு விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இப்படி மனிதனுடைய சக்திகளும் அவருடைய ஆற்றலும், அல்லது சிலர் விளையாட்டில் மிக திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள், ஒவ்வொரு துறையிலும் சிலர் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள், அல்லது சிலர் பல துறைகளிலும் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அதன் மீது நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் பாலிப்பானாக. நாம் பண்படுத்த வேண்டும், நம்முடைய மனதை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், நாம் சீர்படுத்த வேண்டும். அல்லாஹு தந்திருக்கக்கூடிய அருளால் அது நிற்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒருக்கு அருள் செய்வானாக. எனவே ரப்பே, எனக்கும் அத்தகைய தன்மைகள் எனக்கும் நீ கொடு, ரப்பே என்னுடைய கருணையை கொண்டு எனக்கு கொண்டா என்று அல்லாஹு நாம் துஆ செய்ய வேண்டும். ஒரு கடையில் வியாபாரம் நடக்கிறது, அதுக்கு நேர் முன்பகுதியில் ஒரு கடை இருக்கிறது, அந்த கடையில் மிக வியாபாரம் சுலபமாக இருக்கிறது என்றாலும் பொருந்தி கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த வியாபாரத்தினுடைய யுக்தியில் நாம் மாற்றங்களை ஏற்படுத்தி, நம்முடைய செயல்பாடுகளில் என்ன தவறுகள் இருக்கிறதோ அந்த தவறுகளை நாம் திருத்தி, அதை சீர்படுத்தி, அந்த வியாபாரத்தை நாம் மேம்படுத்துவதற்காக வேண்டி, பொறாமை கொள்ளாமல் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு ரப்பல் ஆலமீனம் நாம் என்ன செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இத்தகைய தன்மைகள் என்ன செய்யணும், நாம் உருவாக்க வேண்டும். எனவே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாரை தேர்வு செய்தாலும் அது அவனுடைய ரஹமத்தை கொண்டு அவன் தேர்வு செய்கிறான் என்று அல்லாஹு சொல்கிறான். எனவே நம்முடைய இதயத்தை நாம் பண்படுத்துவோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் عليك يا حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله.